ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா, தேர் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாரும் இந்த தேர் யூஸ் பண்ணி பேசுவாங்க. இந்த தேர் அப்படின்னா என்னென்னு தெரியாது யாருக்கும். இந்த மாதிரி மீனிங் மேக்ஸிமம் எனக்கே இந்த மாதிரி டவுட் இருந்திருக்கு. தேர் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க, தேர்னா என்ன மீனிங், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. தேர் அப்படிங்கிறது ஒரு கற்பனை எழுவாய் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஒரு கற்பனை எழுவாய், சரியா? இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அதை தேர் யூஸ் பண்ணி பேசலாம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அங்கே ஒரு அங்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். தேர்னா அங்கே, ஹியர்னா இங்கே. இது அந்த தேரில், அந்த இடங்களில் தேர் தான் யூ, அந்த இடங்களில் அங்கே அப்படிங்கிறத மீனிங் தரும். ஆனால் இந்த தேர் வந்து நம்முடைய ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னா அந்த தேரோடுக்கு மீனிங்கே கிடையாது. அது வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். அது ஒரு ஒரு சப்போர்ட், கற்பனை எழுவாய். ஏற்கனவே நான் தமிழில் எப்படின்னு சொல்லிட்டேன், அந்த கற்பனை எழுவாய் போல தான் இதனுடைய வேல்யூவும் இருக்கும் இந்த சென்டென்ஸில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மேஜையில் ஒரு பெண் உள்ளது. அந்த மேஜையில் ஒரு பெண் உள்ளது, அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? தெர் இஸ் எ பென் ஆன் த டேபிள். அந்த மேஜையில் ஒரு பெண் உள்ளது, தெர் இஸ் எ பென் ஆன் த டேபிள், சரியா? அந்த மேஜையில் ஒரு பெண் உள்ளது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த தேர் வந்து ஃப்ரெண்டில் ஒரு கற்பனை எழுவா, ஒரு சப்போர்ட். அதுக்குன்னு ஸ்பெஷல் மீனிங் எதுவும் எடுத்து நம்ம தமிழில் இது பண்ணக்கூடாது. தெர் இஸ் எ பென் ஆன் த டேபிள், தெர் இஸ் எ பென் ஆன் த டேபிள். அந்த மேஜையில் ஒரு பெண் உள்ளது, சரியா? அங்கே ஒரு கோவில் உள்ளது, அப்படி சொல்லுவீங்க. அங்கே ஒரு கோவில் உள்ளது, தெர் இஸ் எ டெம்பிள், தெர் இஸ் எ டெம்பிள். ஒரு கோவில் உள்ளது, என்னுடைய வீடு அருகில் ஒரு கோவில் உள்ளது, தெர் இஸ் எ டெம்பிள் நியர் பை மை ஹவுஸ், தெர் இஸ் எ டெம்பிள் நியர் பை மை ஹவுஸ், சரியா? அடுத்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தேர் வந்து அங்கே போகாதே அங்கே அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே, டோன்ட் கோ தேர், டோன்ட் கோ தேர். இந்த இடங்களில் அங்கே அப்படிங்கிறது மீனிங் தேருக்கு, டோன்ட் கோ தேர், சரியா? இதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து தேர் வந்து மேக்ஸிமம் இது ஒரு கற்பனை எழிவாக ஒரு சப்போர்ட்டிங் வேலாக தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா, இதே இதில் அந்த மேஜையில், அந்த டேபிளில், சரியா, அந்த மேஜையில் இரண்டு பெண்கள் உள்ளன. அது எப்படி சொல்கிறது? முன்னாடி ஒரு பெண் இருக்குது, தெர் இஸ் எ பென் ஆன் த டேபிள். இப்போ வந்து அந்த டேபிளில் ரெண்டு பெண்கள் இருக்கிறது, ரெண்டு பேனாக்கள் இருக்கிறது, சரியா? அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? தேர், இரண்டு பெண்கள் வந்து, ரெண்டு பேனாக்கள் அப்படிங்கும்போது ப்ளூரல், சரியா? பன்மையில் இருக்கனால இந்த இடத்துல இஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர் யூஸ் பண்ணணும். தேர் ஆர் டூ பென்ஸ் ஆன் த டேபிள், தேர் ஆர் டூ பென்ஸ் ஆன் த டேபிள், சரியா? சிங்குலர்னா இஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரல்னா ஆர் யூஸ் பண்ணணும். கற்பனை எழுவாய் தேர் வந்து ஃப்ரெண்டில் இது பண்ணணும். அங்கே நிறைய மரங்கள் உள்ளன, அங்கே நிறைய மரங்கள் உள்ளன, எப்படி சொல்லுவீங்க? தேர் ஆர் மெனி ட்ரீஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த தேரை அன்கவுண்டபிள் நவுனில் எப்படி யூஸ் பண்ணுறது? அன்கவுண்டபிள் நவுன்னா இப்போ வந்து சம் சுகர், சம் சால்ட், சரியா, சம் மில்க், இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள், சரியா? எண்ண முடியாது. கவுண்டபுள்னா எண்ணக்கூடிய, அன்கவுண்டபுள்னா எண்ண முடியாது. இது வந்து ஒரு கொஞ்ச அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல தமிழில், அதுதான் அன்கவுண்டபுள் நவுன். அதுக்கெல்லாம் நம்ம வந்து எது யூஸ் பண்ணணும்னா, இஸ் தான் யூஸ் பண்ணணும். சிங்குலர் தான், சிங்குலர் பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பாட்டிலில் கொஞ்சம் சுகர் உள்ளது, எப்படி சொல்லுவீங்க? அந்த பாட்டிலில் கொஞ்சம் சுகர் உள்ளது, தெர் இஸ் சம் சுகர் இன் த பாட்டில், தெர் இஸ் சம் சுகர் இன் த பாட்டில், சரியா? சம் சுகர் அப்படிங்கும்போது கொஞ்சம் சுகர், அந்த இடத்துல அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கனால இஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பால் இருக்கிறது, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பால் இருக்கிறது, எப்படி சொல்கிறீங்க? தெர் இஸ் சம் மில்க்
இன் த ஃப்ரிட்ஜ், தெர் இஸ் சம் மில்க் இன் த ஃப்ரிட்ஜ். சரியா, தெர் இஸ் சம் மில்க் இன் த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது இந்த அன்கவுண்டபிள் நவுனில் நம்ம யூஸ் பண்ணணும். நார்மலாக சிங்குலராக இருந்தால் இஸ், ப்ளூரலாக இருந்தால் ஆர். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அந்த அடுத்து வரக்கூடிய அந்த நவுனை பொறுத்தது. சரியா, பென்னா இஸ், பென்சன்னா ஆர். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த பேக்கில் கொஞ்சம் பணம் உள்ளது, அந்த பேக்கில் கொஞ்சம் பணம் உள்ளது. எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க? சம் மணி அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் தான். அப்போ தெர் இஸ் சம் மணி இன் த பேக், தெர் இஸ் சம் மணி இன் த பேக். சரியா, அதே இது என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பார்க்கில் ஒரு நாய் உள்ளது, அந்த பார்க்கில் ஒரு நாய் உள்ளது. எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது? There is a dog in the bark. There is a dog in the bark. There is a dog in the bark. அந்த பார்க்கில் ஒரு நாய் உள்ளது. சரியா, அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னா, இதே இது வந்து நிறைய நாய்கள் அப்படின்னா, There are many dogs. There are many dogs in the bark. சரிங்களா, அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னா, அந்த காலேஜில் நிறைய மாணவர்கள் உள்ளனர், அந்த காலேஜில் நிறைய மாணவர்கள் உள்ளனர். அது எப்படி சொல்றது? தெர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் த காலேஜ். தெர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் த காலேஜ். சரியா, இது வந்து மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆர் யூஸ் பண்றோம். அடுத்து இந்த தேர் யூஸ் பண்ணி க்வெஸ்சன் ஃபார்ம், ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதே வந்து சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். தெர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ், அந்த காலேஜில் நிறைய மாணவர்கள் உள்ளனர். அது இது வந்து ஆங்கிலத்தில் எப்படி கேட்பீங்க, சாரி தமிழில் எப்படி கேட்பீங்க? அந்த காலேஜில் நிறைய மாணவர்கள் உள்ளனரா, அந்த காலேஜில் நிறைய மாணவர்கள் உள்ளனரா. இது வந்து எஸ் ஆர் நோ க்வெஸ்சன் டைப். அது எப்படி ஆங்கிலத்தில் கேட்குறது? Are there many students in the college? Are there many students in the college? சரியா, இந்த பி வெர்ப நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணா போதும். Are there many students in the college? அந்த காலேஜில் நிறைய மாணவர்கள் உள்ளனரா. சரிங்களா, அதே போல என்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் நம்ம கேட்குறோம். இது எஸ் ஆர் நோ க்வெஸ்சன் டைப் தான். அந்த பார்க்கில் ஒரு நாய் உள்ளதா, அது எப்படி கேட்பீங்க? ஏற்கனவே நம்ம படித்தோம், அந்த பார்க்கில் ஒரு நாய் உள்ளது அப்படின்னா, தெர் இஸ் அ டாக் இன் த பார்க். தெர் இஸ் அ டாக் இன் த பார்க். அது இது வந்து அந்த பார்க்கில் ஒரு நாய் உள்ளதா அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது? இஸ் தேர் அ டாக் இன் த பார்க். இஸ் தேர் அ டாக் இன் த பார்க். இஸ் தேர் அ டாக் இன் த பார்க். சரியா, அது இது வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்குள்ளே சொல்கிறாங்க, எந்த கம்பெனியில் வேலையே பார்க்க முடியலப்பா, தெர் இஸ் மெனி ப்ராப்ளம் இன் த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் மெனி ப்ராப்ளம் இன் த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள் உள்ளன. உடனே வாரண்டாக கேட்க, அந்த கம்பெனியில் எந்த பிரச்சனையும் உள்ளதா, அந்த கம்பெனியில் எந்த பிரச்சனையும் உள்ளதா, அது எப்படி சொல்கிறது? இஸ் தேர் எனி ப்ராப்ளம் in the company. Is there any problem in the company? Is there any problem in the company? சரியா, அந்த பி வெர்ப ஃபர்ஸ்ட் போடணும், அப்புறம் சென்டென்ஸ் அப்படியே மேக் பண்ணிடலாம். Is there any problem in the company? அந்த கம்பெனியில் எந்த பிரச்சனையும் உள்ளதா. சரியா, அது இதை நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் இது பண்ணோன்னா, தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் த கம்பெனி. சரியா, தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் த கம்பெனி. நோய் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகிரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்முடைய இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஏதாவது டவுட் இருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.